இப்போ நம்மளுடைய பிளவுஸில் ஷோல்டர் ஸ்லோப்பு எந்த டைரக்ஷனில் இருக்குது, எனக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பேஜுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இது நம்மளுடைய மெஷர்மெண்ட் பேஜு. இந்த மெஷர்மெண்ட் பேஜை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கேஷுவல் பிளவுஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளோடது இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நெக்கு. நான் என்னோடது ஃபார் நெக் டிசைன் டீஃபால்ட்டாக நான் செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் நெக் டிசைனுடைய இது. அண்ட் இது என்னுடைய கஸ்டமைஸ்டு பண்ண ரவுண்ட் நெக் ஷேப். ஸோ எனக்கு இந்த ரவுண்ட் நெக் ஷேப்க்கு அப்புறம் இந்த ஷோல்டர் ஸ்லோப்பு, ஒரு சில ஷாப் வைஸு என்னுடைய இது ஷோல்டர் ஸ்லோப் நான் மாற்றி பண்ணுவேன், இல்லை ஷோல்டர் ஸ்லோப் இல்லாமல் பண்ணுவேன் அப்படிங்கும் போது எங்கே போய் நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் கால்குலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கால்குலேஷனில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்புக்கான கால்குலேஷனுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நான் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நெக் பாயிண்ட்டு கிட்ட, ஷோல்டர் ஸ்லோப் அட் நெக் பாயிண்ட்டு, ஸ்லோப் அட் ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஆர்ம் கிட்ட, இது வந்து நெக்கு கிட்ட. அண்ட் அதே மாதிரி நார்மல் பிளவுஸுக்கு எவ்வளோ இருக்குது, போட் நெக் பிளவுஸுக்கு எவ்வளோ இருக்குது, இதில் மேக்ஸிமம் ஹாஃப் இன்ச் வரைக்கும் நம்ம டிவியேஷன் கொண்டு வர முடியும். ஸோ எந்த சைடு நம்ம அந்த ஹாஃப் இன்ச் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நான் வெறும் நார்மல் பிளவுஸுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். இதை வந்து நான் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா செட் ஆஸ் டிஃபால்ட்டாக மாறிடும். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக வேண்டாம், பர்டிகுலர் ஒரு கஸ்டமருக்கு மட்டும் அப்படின்னா நான் இதை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரிண்ட்டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அகெயின் அது வந்து எனக்கு மாறி வந்துடும். ஸோ இப்போ எனக்கு என்ன கால்குலேஷன் நான் கொடுத்துருக்கேங்கிறத பார்க்குறத நான் கால்குலேஷன் அகெயின் கிளிக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் சைடு எனக்கு ஹாஃப் இன்ச்சும் ஷோல்டர் சைடு 0.25 இன்ச்சும் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷனை நான் அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அந்த பேஜோடது வந்துடும். இப்போ நான் அகெயின் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா? ஸோ எனக்கு நெக் சைடு வந்து எனக்கு இறங்கி இருக்குது, ஷோல்டர் சைடு வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குது. அப்போது இந்த மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பில். இல்லை எனக்கு எதுலேயுமே ஷோல்டர் ஸ்லோப்ஸே நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே ஜீரோ வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு எல்லாத்துலேயுமே நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரைட் கொடுத்துடுங்க. ரைட் கொடுத்துட்டா ரைட் ஆகிடும். அண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா செட் ஆஸ் டிஃபால்ட் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் ப்ரிண்ட் ப்ரிவியூவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் இங்கே ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இப்போ தெரியுதுங்களா, எனக்கு இந்த போர்ஷன் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகே, ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வேணும்னா கால்குலேஷனுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி ரெண்டு மூணு கால்குலேஷன் மாற்றிட்டேன், இப்போ எனக்கு டீஃபால்ட்டாக வர்றதே ஓகே அப்படின்னா நான் இங்கே டீஃபால்ட்டு செலக்ட் பண்ணேன்னா நம்மளுடைய செட்டிங்கில் என்ன டீஃபால்ட்டாக இருக்கோ அது வந்துடும். அகெயின் அதை வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஆகிக்கும். ஸோ செட் ஆஸ் டிஃபால்ட்டாக எனக்கு 2.25ங்கிறது நெக்ஸ்ட் சைடு வரணுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நான் செக் பண்ணுறதுக்கு அகெயின் மறுபடியும் சேம் அதே ப்ரொசீஜரில் கேஷுவல் ப்ளவுஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சேஞ்சஸ் டிஃபால்ட்டாக நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் என்ன இருந்ததோ அது நம்மளுக்கு வந்துடும். தேங்க்யூ.